வாய்ஸ் ஆஃப் அருள் தரும் மகாபிரியவா எபிசோட் 7 மகாபிரியவா சரணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம லாஸ்ட் வீக் வந்து எபிசோடில் பார்த்தோம், குகையில் வந்து ஜாம்பவானும் கிருஷ்ணரும் யுத்தம் பண்ணிட்டுருக்கா. அந்த குகையில் வந்து ஜாம்பவானால் எடுத்து வரப்பட்ட அந்த சமந்தகமணி மாலை இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கா. அப்போ சண்டை போட்டுருக்கும்போது ஜாம்பவான் அடிக்கும்போது ஒன்று ரெண்டு அடி வந்து கிருஷ்ணர் மேலே பட்டு வருது. கிருஷ்ணர் உடனே தன்னோட ரூபத்தை, கிருஷ்ணர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் இல்லையா, அந்த மகாவிஷ்ணு அவதாரம் தானே, அதுக்கு முன்னாடி வந்து ராமரா வந்தார் இல்லையா, அவதாரம் பண்ணார் இல்லையா. கிருஷ்ணர் வந்து உடனே ராமர் அவதாரத்தில் ஜாம்பவானுக்கு காமிக்கிறார். காமித்த உடனே ஜாம்பவானுக்கு வந்து ரொம்ப அப்படியே இதாகிடுறது, ஷாக் ஆகிடுறது. உடனே வந்து வருத்தப்பட்டு ராமர் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுண்டு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். ரொம்ப அழறார், இந்த மாதிரி உங்களை போய் நான் அடிச்சிட்டேனே, யார் என்ன எங்குதுங்கிறத இது பண்ணாமல் நான் அடிச்சிட்டேனே, பெருமாளே மகாவிஷ்ணு ரூபமே, நீங்கள் வந்து தான் ராமர் அவதாரமாக வந்தேல், அப்புறம் வந்து இப்போ கிருஷ்ணர் அவதாரமாக வந்திருக்கேள், தெரியாமல் நான் அந்த மாதிரி உங்கள்கிட்ட போய் சண்டை போட்டுட்டேனே, அதுக்கு பழிபாவத்துக்கு ஆளாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், அதாவது ராமத அவதாரத்தை அப்போ ஹனுமாருக்கு வந்து அந்த அவர் வந்து ஹனுமார் வந்து கடலை கடந்து போய் இதில் வந்து லங்காவில் வந்து சீதையை கண்டுபிடிச்சார் இல்லையா, அப்படி போகும்போது ஹனுமாருக்கு அவரோட சக்தியை எடுத்து சொல்லி அவரை வந்து இந்த காரியத்தை பண்ண வச்சது வந்து ஜாம்பவான். ஹனுமாருக்கே வந்து அந்த அவரோட சக்தியை வந்து எடுத்து சொல்கிறார், இந்த மாதிரி உன்னால் முடியும், உனக்கு வந்து அந்தளவுக்கு பராக்கிரமம் இருக்குது, சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாம்பவான் தான் ராம அவதாரத்தில் அவருக்கு ஹனுமாருக்கு சொல்லி கடலை வந்து தாண்டறதுக்கான அந்த ஒரு சக்தியை எடுத்து சொல்லி சொல்கிறார் அவர். அதனால் அதை வந்து இப்போ ரெஃபர் பண்ணுறார் கிருஷ்ணர், அதாவது ராமாயணத்தில் அவதாரப்போ ஹனுமாருக்கு வந்து அவரோட சக்தியை எடுத்து சொல்லி சீதையை கண்டுபிடிக்க வச்சு ஹனுமார் என்னை வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது நான் ஹனுமாரை வந்து ஆற தழுவி ஒரு ஆசீர்வாதம் பண்ணேன், அப்போவே வந்து கரடி ரூபத்தில் இருந்த ஜாம்பவானான நீங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது இந்த மாதிரி ராமரை வந்து கட்டி தழுவி ஆசீர்வாதம் வாங்கணும்னு, ஆனால் வந்து கரடி ரூபத்தில் இருந்தனால எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ பண்ணலே, நானும் அட்லீஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், அப்போது அது சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி உங்களை கட்டி தழுவி ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கணும், நானும் அதை பண்ணலை, அதனால தான் அந்த ஒரு பழிபாவத்துக்காக தான் இந்த வாட்டி உங்கள் கையால் நான் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறார் ஜாம்பவானுக்கு. அப்படியாவது உங்கள் கை என் மேலே படும், அந்த ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து ரெண்டு மூணு அடியை நான் பொறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி கிருஷ்ணர் சொன்ன உடனே ஜாம்பவான் கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் வழிகிறது, ரொம்ப பரவசப்படுறார், ரொம்ப ஆனந்தமாக இருக்கார். அப்படியாகப்பட்ட இந்த கதையை வந்து பெரியவா வந்து உபன்யாசத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறா. அதில் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நுட்பமான கதைகளை, அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பெரியவா வந்து சொல்லிகிட்டுருக்கா. ஜஸ்ட் அந்த கதையை மட்டும் சொல்லாமல் அது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு சங்கதியையும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் புரியிறபடி ரொம்ப நேர்த்தியாக பெரியவா சொல்லிகிட்டுருக்கா. அந்த கதை வந்து பெரியவா சொல்கிற அந்த கதை வந்து கண்டினியூ ஆகுது. என்னென்னா அப்போ வந்து ஜாம்பவான் என்ன பண்ணுறார், கிருஷ்ணர்கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறார். அவர் சொல்கிறார், போன ஜென்மத்தில் நீங்கள் ராமராக இருந்தபோது நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை, கேட்கணும்னு எனக்கு தோணலை, இப்போ ஆனால் வந்து எனக்கு ஒரு வரம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தோன்றுறது, கேட்கலாமா அப்படிங்கிறார். உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், தாராளமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் சொல்கிறார், நீ கேட்காமையா, கண்டிப்பாக கேட்கலாம், கேளு அப்படிங்கிறார். கேட்ட உடனே ஆனால் ஜாம்பவான் தயங்குறார், தயங்கிட்டு நான் கேட்டுட்டு நீங்கள் தரலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறார், நான் அதெல்லாம் மறுக்கவே மாட்டேன், நீ என்ன கேட்குறியோ நான் அதை அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்கிறார். உடனே வந்து ஜாம்பவான் தைரியமாக அவர் சொல்கிறார், நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து நிச்சயம் மாறமாட்டேன், அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவான் வந்து தைரியமாக கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி என்னோடய பொண்ணு ஜாம்பவதியை வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வந்து மாமனாருங்கிற ஸ்தானத்தையும் ஒரு கௌரவமான ஒரு இந்த விஷயத்த நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார்.
கண்ணனுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, ஆனால் அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துலையே வந்து மாலையை மாற்றிட்டு ஜாம்பவதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ண பண்ணிவிட்டு அவர் வந்து துவாரகைக்கு வந்து ஜாம்பவதியை கூட்டுன்னு வரார். அப்படியா கிருஷ்ணன் வந்து துவாரகைக்கு வந்த உடனே சத்ராஜித் வந்து முதல் ஆளாக போய் கிருஷ்ணரை வந்து சந்தேகப்பட்டார் இல்லையா, அந்த சமந்தகமணி மாலையை அவர் தான் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அதனால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார். இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ராங் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன். அதாவது யாரையும் எதுவும் முதல்ல நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இதில் ஒரு லெசன் இல்லையா, நமக்கு தெரியாத விஷயத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக. ஸோ நான் அந்த மாதிரி அவர் வந்து சத்ரஜித் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால அவர் வந்து மன்னிப்பு கேட்குறார். கேட்டு நான் வந்து தெரியாதனமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணி உங்களை வந்து சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு என்னோட பொண்ணு சத்யபாமாவை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இப்படியா திருப்பி வந்து அந்த சமந்தகமணி மாலை வந்து இவர்கிட்ட வந்துடுறது, யார், சத்ரஜித்துக்கிட்ட வந்துடுறது. அவர் அதை வச்சுட்டுருக்கார். இப்படியாக சத்ரஜித் வந்து தன்னோட தங்க சத்யபாமா வந்து கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் இல்லையா. ஆனால் சததன் வா அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நம்ம நினச்சிட்டுருக்கார். ஆனால் இந்த மாதிரி சத்ரஜித் வந்து கிருஷ்ணருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் இல்லையா, அந்த கோபத்தில் அவர் வந்து சத்ரஜித்தோட சண்டை போட்டு சத்ரஜித்தை கொலை பண்ணிவிட்டு சத்ராஜித்துட்டேருந்து இவர் வந்து சததன்வா வந்து அந்த சமத்தகமணி மாலையை திருடின்னு போயிடுறார். போன உடனே கிருஷ்ணருக்கு இது தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட போய் சண்டை போட்டு சததன்வாவை வந்து கொலை பண்ணிடுறார். பண்ணிவிட்டு அவரை வந்து சம்காரம் பண்ணிவிட்டு அவர் அந்த அந்த மாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறார், சததன்வா வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அக்ரூராருங்கிறவர்கிட்ட வந்து அந்த சமந்தகமணி மாலையை கொடுத்து அமுச்சிடுறார். இப்படியாக சூரிய பகவான்கிட்ட வந்து தவம் இருந்து அந்த சமந்தகமணி மாலையை வாங்கின சத்ராஜித்தும் செத்து போயிடுறார். அவரோட தம்பி பிரேசனஜித்தும் செத்து போயிடுறார். அதை திருடின் போன சததன்வாவும் செத்து போயிடுறார். இந்த மாதிரி இந்த மாலையினால் இந்த ஒரு மூணு பேர் வந்து இறந்து போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கும் அவர் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சத்ராஜித் வந்து சந்தேகப்பட போய் அவருக்கும் ஒரு கெட்ட பேர். சரி, இது வந்து ஒரு தெய்வீக மாலை தானே, சமந்தகமணி மாலை சூரிய பகவான் கொடுத்தது தானே, இதனால் ஏன் இவ்வளோ பேர் மூணு பேர் செத்து போகிறா, கிருஷ்ணருக்கும் கெட்ட பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து சத்ராஜித் வந்து அந்த மாலை வந்தபோது அதை வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது பிரகாரம் வச்சுக்காம அதனால் வந்த தங்கத்தினால அதனால் வந்த புகழினால கர்வம் வந்து பேராசை வந்து கிருஷ்ண பரமாத்மாவையே சந்தேகப்பட்டு கிருஷ்ண பரமாத்மா மேலேயே ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவரை சந்தேகப்பட்டு அவரை அவமானப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனாலையும் அவரும் சரி சத்ரஜித்தும் சரி அவரோட தம்பி பிரேசனஜித்தும் அந்த பலியாக வேண்டிய ஒரு விஷயமாக போயிடுத்து. அதுக்கப்புறம் வந்து அந்த மாலையை திருடின் போன சததன்வாவும் சாகர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ இப்படி ஒரு தெய்வ அனுகிரகம் கிடச்ச ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிதுன்னா அதை முதல்ல போற்றி பாதுகாத்து கரெக்டான விஷயத்தில் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கான ஒரு 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 புகழ் அதனால் வந்தாலும் சரி, அதனால் நிறைய செல்வங்கள் வந்தாலும் சரி, கர்வம் இல்லாமல் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் அடுத்தவரை வந்து நம்ம வந்து இகழ்ச்சி பண்ணாமல் அடுத்தவரை வந்து அவமானப்படுத்தாமல் நம்ம நடந்துக்கணுங்கிறது வந்து இதுலேருந்து தெரியறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் மகாபிரிவா ரொம்ப அருமையாக சொல்கிறா. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மகாபிரிவா ஒரு கேள்வி எழுப்புறா, இவ்வளோ விஷயங்கள் நடந்ததில் கிருஷ்ணர் வந்து அந்த சமந்தகமணி மாலையை பலராமர் சொன்னதுனால ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து அதை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அதுக்கு தானே பிரயத்தனப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு ஏன் இதில் கெட்ட பேர் வந்தது, அதாவது இவர் சத்ரஜித் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் வந்து இந்த இதை சதி பண்ணி அந்த சமந்தகமணி மாலை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி அவர் மேலே போட்டார் இல்லையா, அந்த பழி அந்த பாவம் அந்த கெட்ட பெயர் கிருஷ்ணருக்கு ஏன் வந்தது. கிருஷ்ணருக்கு இந்த கெட்ட பெயரும் இந்த அவப்பெயரும் இந்த கதையில் ஏன் வந்தது அப்படிங்கிற விஷயத்த அடுத்த வாரம் நம்ம பார்ப்போமா. பெரியவா அதை கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கா இந்த கதையை, அடுத்த வாரம் இதை தொடர்ச்சியை பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரிவா சரணம்.